இந்த பாருங்க, நான் உங்க பிஏங்கிற முறையில சொல்லல, சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்க சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். ராமசாமி, வர்றதும் வராதும் உன் இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும்? நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையலையும் நீங்க தான் செய்யணும். அதுக்கு மட்டும் ஏன் வேலைக்காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்க எல்லாம் காண்டசாவர போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏன் ஏல விடுற மாதிரி கத்துற? வாங்க முடியும். அப்பா, உன்ன மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்கப்படாதா? அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவனே. யோ, இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஏன்னா மாத்தறான், ஒரு காபி பொட்டில வாங்கினா ஒரு ஸ்பூன் ஏன்னா மாத்தறான், ஒரு விளக்கு மாறு வாங்கினா ஒரு குச்சி ஏன்னா மாத்தறான் ஐயா? உங்க அப்பா ஏதாவது வாங்கினா தான் நான் ஏதாவது வாங்க முடியும். மந்திரி வாங்கினா தாண்டா பிஏ வாங்க முடியும். வைக்க போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு, என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு. மீனா நல்லா படிச்சியம்மா, நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும். என்ன புரிஞ்சதா அங்கிள்? இன்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய் உண்டா? எதுக்குமா 50 ரூபாய் குடுக்குறேன்? ஆ, 4 ரூபாய் குடிக்கலானதா? ஆடையே சார், நீங்க வேற தங்கச்சி பாஸ் ஆகிட்டா கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சிவனுக்கு 2 தேங்காய், அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு 2 தேங்காய், அவன் புள்ள விநாயகருக்கு 2 தேங்காய், அவன் தம்பி சுப்பிரமணியருக்கு 2 தேங்காய். குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தாதான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50-100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5-10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த பணத்தை எடு. நான் அங்க வாங்க சொன்னேன், என்கிட்ட வாங்க சொன்னேன். நீ தேங்காய் உடைக்க மாட்டே. பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உட மாங்காய் உடன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குறை சொல்ல? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. நீ வாமா. லட்சணப்பா மந்திரியோட பொண்ணு, போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி. நன்றி சொல்றதுக்கு ஒரு சிம்பிளா பட்டு வேஷ்டி, ஒரு பட்டு ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் உங்க அன்புக்காக தான் வந்தேன் தவிர இந்த அன்பளிப்புக்காக இல்ல. சாரி, நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ராமசாமி ஐயா, அத குடுத்துரு. எதையா? அதான் கையில மறைச்சு வச்சிருக்காத ஐயா. அது எனக்கு சும்மா கொடுத்தாங்கய்யா. இல்லன்னு சொல்லல, குடுத்துரு ஐயா. உங்களுக்கு கொடுத்தாங்க பிடிக்கல குடுத்துட்டீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிட்டேன். நீ தனியா வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்களா? நான் தனியா வந்திருந்தா ஒரு கட்சி கூட கொடுக்க மாட்டானுங்க. அது தெரியுதுல்ல, குடுத்துரு ஐயா. நீங்க முன்னாடி போகும்போது பின்னாடி எது நடந்தாலும் கண்டுக்காம போங்கய்யா. இப்ப நீ கொடுக்க போறியா? உங்களை கூப்பிட்டு புடுங்க சொல்லுவ. ஐயா, நான் வேணா காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்காக நீங்க ரொம்ப பேச வேண்டாம். இந்தப்பா, இது என்னப்பா வேலை? வாழ்க்கையில் நான் பார்க்காத துணியா? 5,850 ரூபாய் வேஷ்டி,
6500 கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் கட்டிட்டு உங்க பின்னாடி நடந்து வந்தேன்னா உங்களுக்கு தாயா பெருமை? இதெல்லாம் நீங்க நினைக்கிறதே இல்ல. ஆமாமாமா, எடுத்து உள்ள வைங்க. இல்லைன்னா எடுத்து வெளியில போட்டு போறாங்களாக்கா. நானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். காலையில இருந்து ஜவுளி கடை திறக்க போறோம்னு தெருவெல்லாம் குதியோ குதின்னு குச்சிட்டு இருந்தேன். பொறுத்தாச்சியா? ஒரு ரிப்பன் இருந்தா குடுக்கடே, எடுத்து நாய் மாதிரி கழுத்துல கட்டிட்டு போறேன். வணக்கம். வணக்கம். மந்திரியா இல்லைங்களா? இதுக்கு முன்னால் நீ மந்திரியை பார்த்தது இல்லையா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி யாருன்னு கேட்டதுனால என்ன பார்த்துட்டு இல்ல, அப்புறம் அவரை பார்க்கவே வேண்டாம். நான் தான் அவர், அவர் தான் நான். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க, அதை நான் கட்டிக்க மாட்டேயா? அதுக்கு இல்லைங்க, அந்த பொண்ணை MBBS டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரே ஆசை. ஓ, தாராளமா யாரு வேணாலும் ஆசைப்படலாமே. ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருங்க. இத போய் நான் ஐயா கிட்ட சொன்னேன்னா என் சீட்டு கிழிஞ்சிடும். நீங்க மட்டும் அந்த சீட்டை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாங்க. 5 லட்சம் என் வாழ்க்கையில நான் பேப்பர்ல கூட எழுதி பார்த்தது இல்லையா? ஐயோ, சீக்கிரம் மூடியா, எனக்கு ஜுரம் வந்துட போகுது. எடுத்துட்டு போயா, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். வரங்க. ஐயோ, 5 லட்சம், 500,000, 5,100, 50,000, 10. ஐயோ, வழுக்க மாட்டேன், ஃபுல்லா குழப்பிட்டு போயிட்டான்டா. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்னு மனக்கோட்டை கட்டியா என் வீட்டு கதவு வந்து தட்டிட்டாயா. நானும் அவன் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை உனக்கே வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டா. நீங்களும் என் மேல பரிதாபப்பட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருந்தா சீட்டு தன்னால கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? அடச்சே, இதுக்கு தாயா வசதியானவங்க எல்லாம் மந்திரி ஆக கூடாதுங்கிறது. சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறவன் மந்திரி ஆகியிருந்தா இன்னார ஒரு 5-star ஹோட்டல் கட்டியிருப்பான், பக்கத்திலேயே நானும் ஒரு 3-star ஹோட்டல் கட்டி ஏகபோகமா வாழ்ந்திருப்பேன். இந்த எலெக்ஷனோட இந்த ஆளை விட்டு எஸ்கேப் ஆயிரணும். லஞ்ச கிஞ்சன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உன்னை நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். என்னது மறுபடியும் தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கட்டின பிஏ வாங்கி ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அப்படியா? நல்லா இரு. உங்ககிட்ட நான் பிஏ வாங்கினதுக்கு இந்த மாலை தான் மிச்சம். தேங்க்யூ. வாழ்க தமிழ், வளர்க தமிழகம், வாழ்க மக்கள், வளர்க மணமக்கள். கபாலி என்கின்ற இந்த சாதாரண பாராங்கல்லிற்கு மூக்கமைத்து வாய் செதுக்கி கண்களுக்கு உயிர் கொடுத்து மனிதனாக மாற்றி இருக்கிறார்கள். யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லி பாராட்டுவது, இதைத்தான் வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார். கக்கக்க காகாவென, கொக்கொக்கு கோகோவென. இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் தெருவிலே அனாதையாக சிங்கிள் டீக்கு சிங்கி எடுத்துக் கொண்டிருந்த இந்த ராயப்பனுக்கு இறக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. துடிக்கிறது என் இதயம், அடிக்கிறது என் நாடி, பாய்கிறது என் ரத்தம், பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி. உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார். இல்லை, அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும்.
இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். அவ்வளவுதான். யாருக்கு தெரியாத கைக்கு 58 அறுவாளா, இதுல எது வேணாலும் எடுத்து எழுதுங்க. நான் முறையா பரீட்சை எழுதி நியாயமா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மார்க் வாங்கினாலும் சரி, மாமூல் வாங்கினாலும் சரி, முறையா கொஞ்சம் அதிகமா தானே வாங்குவீங்க. நீங்க எழுதுங்க சார், தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது.